சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் சார்பில் 63ஆம் ஆண்டு ஐயப்பன் விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் ஸ்ரீ ஐயப்ப பக்த ஜனசபா சார்பில் நடத்தப்படும் இந்நிகழ்வில் 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடை அம்மன் கோவில் ஆலயத்தின் முன்னே அமைக்கப்பட்ட விளக்கு பூஜை அம்பலத்திலிருந்து 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கையில் விளக்குகளை ஏந்தியபடி சென்று விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். செண்டை வாத்தியங்கள் முழங்க விளக்கு பூஜை நிறைவு பெற்று அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள ஐயப்பனை தரிசித்து சென்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நீச்சல் பயிற்சி வீரர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்தில் ஆழ்கடலில் இருந்தவாறு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மக்களை பரவசத்தில் ஆழ்த்தினர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி மையம் நடத்தி வரும் அரவிந்த் விழா காலங்களில் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரி காந்தி சிலையிலிருந்து கடலில் 4 வீரர்களுடன் 60 அடி ஆழத்திற்கு சென்று அங்கிருந்தபடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது ஆழ்கடலில் நீந்தி சென்ற கண்கவர் வண்ண மீன்களைக் கண்டு அவர்கள் ரசித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரிய உதயத்தை பார்க்க கடற்கரையில் அதிகாலையில் ஏராளமானோர் திரண்டனர். கிறிஸ்துமஸ் அரையாண்டு தேர்வு வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களை மக்கள் நாடி செல்கின்றனர். கன்னியாகுமரி கடற்கரையில் அதிகாலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு ஆர்வத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள் படகுகளில் பயணிக்க 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நிற்கக்கூடிய சூழல் நிலவியது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 466ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தர்காவின் 5 மினாராக்களிலும் ஏற்றப்படும் கொடிகள் பள்ளிவாசலுக்கு எடுத்து வரப்பட்டு துவா ஓதப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய ரதம், சின்ன ரதம், செட்டி பல்லக்கு மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட கொடி உள்ளிட்ட அலங்கார வாகனங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக நாகூரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து கொடிக்கு துவா ஓதப்பட்டு வண்ணமிகு வான வேடிக்கை முழங்க நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள 5 மினராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. வார விடுமுறை என்பதால் ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கரையில் நீராடிய பிறகு ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தமாடிய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்ததால் 100-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர் விடுமுறையை கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவுகிறது. விடுமுறை மகிழ்ச்சியுடன் கழிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் கொடைக்கானலுக்கு பயணித்துள்ளனர். இதன் காரணமாக ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. சரியான வாகன நிறுத்தம் இல்லாத காரணத்தால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிக்க கொடைக்கானல் வந்துள்ள மக்கள் அவதியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைச்சர் உதயநிதியின் வருகைக்காக நடப்பட்ட திமுக கொடி கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி ஒப்பந்ததாரர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காரைக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் உதயநிதியை வரவேற்று மாவட்ட திமுக சார்பில் சாலையில் இருபுறமும் கம்பிகளில் கட்சிக் கொடிகள் நடப்பட்டன. நிகழ்ச்சி முடிந்து உதயநிதி புறப்பட்டதும் திமுக கொடி கம்பங்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கழனிவாசல் பகுதியில் கொடி கம்பங்களை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி நாமக்கலைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் வீரமலை என்பவர் உயிரிழந்தார். அமைச்சர் உதயநிதியை வரவேற்க திமுகவினர் பல கோடி ரூபாய் செலவிட்டு கூட்டத்தை கூட்டி தங்களது விளம்பர விருப்பத்தை வெளிப்படுத்தியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி புதுச்சேரி முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம், வில்லியனூர், லூர்து அன்னை உள்ளிட்ட ஆலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிநாட்டவர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நெல்லையில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். இதற்காக பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, முருகன் குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்தவ பாடல்கள் ஒலிக்கப்பட்டன. ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கரூர் அருகே திமுக நிர்வாகி ஒருவர் அரசு ஊழியர் இருக்கையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்க்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடவுர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக திமுகவைச் சேர்ந்த செல்வராஜ் இருந்து வருகிறார். இவருடைய ஆதரவாளர்கள் சிலர் ஊராட்சி ஒன்றியத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒப்பந்த பணி எடுத்து வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்ததாரரின் உதவியாளர் ஒருவர் நிதி பங்களிப்பு வழங்குவது தொடர்பான கணினி அறையின் கணக்கு வழக்குகளை ஆராய்ந்துள்ளார். அவரிடம் சில அரசு ஊழியர்கள் நின்று கொண்டே உரையாடும் நிகழ்வு தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் விண்மீன் ஆலயத்திற்கு அருகே உள்ள சேவியர் திடலில் நள்ளிரவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்த மக்கள் கிறிஸ்தவ வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகர் விழா கோலம் பூண்டிருந்தது. வான் உயர்ந்து நிற்கும் மரங்களில் பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்ட சரவிளக்குகள் ஜொலித்தன. தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசுபிரான் அவதரித்த நிகழ்வுகள் நடைபெற்றன. நள்ளிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா்.